ஹாய், குட் ஈவினிங், வெல்கம் டு ஸ்டடி படி மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில், பெட்ரேட் த்ரெட்டன்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் எண்டமிக் ஆர்னமெண்டல் ஸ்பைடர்ஸ் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த ஸ்பைடர், பட்டர்ஃப்ளை, ஹனிபி, அதுக்கப்புறம் வந்து ஸ்குரில், ஃப்ளையிங் ஃபாக்ஸ், வேறு என்ன இதெல்லாம் நான் கடந்த 2022லையும் 2023 2024 கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரியான அனிமல்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. மஷ்ரூம் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ராக், பட்டர்ஃப்ளைலாம் கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் யூபிசி கேள்வியில். அப்புறம் இன்செக்ட்ஸ் எந்த வகையை சேர்ந்தது, சிக்காடா ஐ திங்க், ஸோ அது ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு, அதாவது டேர்ம்ஸ் மட்டும்தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக இதை பற்றி வந்து எனக்கு டீட்டெயிலாக இதோடைய நோமன்கிளேச்சர் என்ன, இதோ பர்டிகுலராக இதை பற்றி எனக்கு வந்துட்டு விவரத்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்விகள் வர்றது கிடையாது. இதில் எதெல்லாம் எண்டமிக் டு இந்தியா, ஸோ இதெல்லாம் இதில் எதெல்லாம் வந்து மர வகைகள் கொடுத்துட்டு, ஜாக் ஃப்ரூட், டீக், இதெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது, எந்த அனிமல் எனக்கு வந்து நாக்டர்னல், இரவில் மட்டும் முழிச்சிட்ருக்கக்கூடிய அனிமல்ஸ், சாம்பார் டீர், மலபார் சிவட், இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. 2023 2024 வரக்கூடிய கேள்விகள் மட்டும், இதில் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை பாருங்கள். ஒரு டேர்ம், அந்த டேர்ம் இதோட சம்மந்தப்பட்டிருக்கா, இந்த அனிமல் இதோட சம்மந்தப்பட்டிருக்கா. இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்பைடர் வகையானது இட் இஸ் எண்டமிக் டு நார்த்தன் அமெரிக்கா அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரியணும் இல்லைங்க. இந்த அரோ போரியல் டரண்டுலாஸ், காமன்லி நோன் ஆஸ் ஆர்னமெண்டல் டரண்டுலாஸ், இது வந்து இட் இஸ் எண்டமிக் டு இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். எண்டமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? எண்டமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பேண்டமிக், இதெல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எண்டமிக் அப்படிங்கிறது இது ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ளே இருக்கக்கூடியதை எண்டமிக்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க இருக்கா, அதை பேண்டமிக் அப்படின்னா, அதான் நோய் வந்து தொற்று பரவுது உலகம் முழுக்க, அதனால் அது வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து டேர்ம் கொடுத்துருக்காங்க, இந்த அரோ போரியல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அரோ போரியல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த வகையான உயிரினங்கள் மரத்தில் வாழும். ஸோ மரத்தில் வாழக்கூடிய அனிமல்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா அரோ போரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. மங்கீஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பறவைக்கு வகை உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த ஸ்லாத் பியர் சொல்லலாம், கோலா அனிமல், ஃப்ராக்ஸை சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்குரில்ஸை சொல்லலாம், இந்தியாவில் வந்து இந்த ஃப்ளையிங் ஸ்குரில், க்ளவுடட் லெப்பர்ட் கூட நீங்கள் வந்து சொல்லலாம், அல்போரியல் அப்படின்ற மாதிரி. அதாவது மரத்தில் வந்து சிறிது நேரம் அப்படியே ஓய்வு எடுக்க தங்குங்க, அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கோங்க. பேங்கோலின், எறும்பு தின்னி, லைன்டெல்டு மெக்காவோ, வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்கக்கூடியது இந்த லைன்டெல்டு மெக்காவோ அப்படிங்கிறது. ஸோ நமக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சைட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சைட்ஸ் எப்போ தொடங்கப்பட்டது, சைட்ஸோடைய நோக்கம் என்ன. ஸோ இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ சொல்லிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு, ஒன்றும் பெருசாக அந்த சைட்ஸை பற்றி எதுவும் கிடையாது. சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், வைல்டு ஃபானா அண்ட் ஃப்ளோரா, அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ட் ஸ்பீசிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் வந்து வர்த்தகம் பண்ணுறதுலேருந்து தடுக்கிறோம். 1975 வந்து சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடைமுறையாக்கப்பட்டது, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சைட்ஸோடைய செக்ரட்டேரியட் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். எங்கே இருக்குது இதோடைய தலைமையகம், செக்ரட்டேரியட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியணும், இந்த அர்போரியல் அப்படின்னா மரத்தில் உயிர் வாழக்கூடிய அனிமல், டரண்டுலாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்பைடர், இது எதுக்காக, அதாவது 10,000 ₹2,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்கிறாங்க, இதோடைய கலருக்காக, இதோடைய தோற்றத்துக்காக. இது ஆர்னமெண்டல் பேரே ஆர்னமெண்டல் டரண்டுலா. ஆர்னமெண்டல் அப்படின்னா வந்து நான் ஒரு அலங்காரம் படுத்துறதுக்காக ஒரு விஷயத்தை ஆர்னமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அலங்காரம் அப்படின்னா ஆர்னமெண்ட். ஸோ இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையுமே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், எப்போ இந்தியாவில் கொண்டு வந்தாங்க வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 1972 கொண்டு வந்தாங்க. இந்த வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனிமல்ஸை கடத்திட்டு போகிறது, கொண்டு போகிறது, உணவுக்காக எடுத்துகிட்டு போகிறது,
பெருமைக்காக எடுத்துகிட்டு போகிறது, வேட்டையாடுறது, இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் அதிகபட்சமாக இது இருக்கக்கூடியது, இண்டமிக். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இவ்வளோ தான், இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுங்க. எல்லாமே வந்து எல்லாத்தாலையும் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. ஹியூமன் மைண்டுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதே மாதிரி ஹியூமன் எரர் அப்படிங்கிறது எப்போனாலும் எங்கேனாலும் ஏற்படும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம படிக்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக திருப்பி திருப்பி படிக்கிறோம், ரிவைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே மக்களே, ஸோ இதில் இது கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள், நான் மிஸ் பண்ணிட்டேன். வைல்ட் லைஃப் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வைல்ட் லைஃப் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி பாடி. எதில் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 மூலியமாக. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், அந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. எதுக்காக இந்த அனிமல்ஸ் சம்மந்தமாக, வைல்ட் லைஃப் சம்மந்தமாக ஏற்படக்கூடிய க்ரைம் டேட்டாவை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். எனக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இது செயல்படுது. ஓகே, ஸோ இது மட்டும் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், டேர்ம் அதுக்கான அர்த்தம் என்ன, என்ன விஷயம், ஆர்கனைஸ்டு க்ரைமை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வைல்ட் லைஃப் கண்ட்ரோல் பியூரோ, க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ பவரிங் அப் டு கெட் டு த 30 trillion எக்கனாமி பாயிண்ட். ஸோ 2047 பக்கமாக நம்ம வந்து ஒரு டெவலப்டு நேஷனாக விக்சித் பாரத் அடையணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஸோ நினச்சா பார்த்தாது அதுக்கான ஒர்க் அப்படிங்கிறது நம்ம வந்து செயல்படுத்தணும். நம்மளோட பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து அதை நோக்கி வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கணும். அந்த $30 trillion எக்கனாமி அப்படிங்கிறது 2047 நம்ம அட்டைன் பண்ணோம் அப்படின்னா, இன்க்ளூசிவான குரோத் இருக்கணும். அந்த இன்க்ளூசிவ் குரோத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, எல்லாருமே ஒருமித்தமாக முன்னுக்கு வர்றது ஒரே மாதிரி, அதான் இன்க்ளூசிவ் குரோத். எப்படி அப்படி நான் கொண்டு வர முடியும், அதுக்கான ஸ்கீம்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணோம், அதுக்கான பாலிசிஸ் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணோம், பாவர்ட்டி லெவல் அப்படிங்கிறத வந்துட்டு நான் டிக்ரீஸ் பண்ணோம், எனக்கு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய நபர்களை வந்து நான் வெளியே கொண்டு வரணும். 1991 முன்னாடி வரைக்கும் இந்தியா ஒரு க்ளோஸ்டு எக்கனாமியாக இருந்தது. க்ளோஸ்டு எக்கனாமி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, வெளியிலேருந்து எந்த ஒரு சந்தை பொருட்களும் இந்தியாவை வந்து அதாவது அடையாது. இந்தியாவில் வந்து இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு இருந்தாங்க. நீங்கள் வட சென்னை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த கப்பலில் பூ கடிக்கிறது அப்படின்வாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கப்பல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த 1991 கரெக்டாக அந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இது நடக்கும்போது அவன் சொல்லுவான், இதுவுமே என்னடா கிடைக்க போகுது, எல்லாமே இப்போ தான் சந்தைக்கு வந்துருச்சு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம வேறு எதாவது பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஸோ கரெக்டாக அது 1991 வந்து இதாகும், நடக்கும் பேரலலாக அந்த ஸ்டோரி லைன். ஸோ அந்த மாதிரி தான் 1991 அப்புறம் இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டதுனால நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இதை யூஸ் பண்ணி யூபிஎஸ்சி என்னென்னமோ மெயின்ஸில் அடித்து வரிசையாக கேள்வி கேட்டாங்க. நீங்கள் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது எப்படி இந்திய கலாச்சாரத்தை மாற்றத்தை ஏற்படுத்துது, நம்மளுடைய உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, இதில் எப்படியான மாற்றங்கள் இந்த குளோபலைசேஷன் ஏற்படுத்துது. இன்றைக்கி நீங்கள் நம்மளோட உணவு வகை எடுத்தோம் அப்படின்னா நிறைய மாற்றம், கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் அதெல்லாம் வந்தது கிடையாது. ஆனால் அவன் எப்படி விற்பனை செய்கிறான் அப்படிங்கிறது, மகாராஜா டிக்கா பர்கர் அப்படிங்கிறது விற்கிறான். நம்மளுடைய உணவு பழக்கங்களில் அவனோடத மர்ஜ் பண்ணி ரெண்டையுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா, குளோபலைசேஷனையும் நேட்டிவில் இருக்கக்கூடிய லோக்கலையும் சேர்த்து குளோக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க. குளோக்கல், குளோபலைசேஷன் ப்ளஸ் லோக்கல். நம்மளோட யோகா நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவனுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன விஷயம், இந்த ஒபீஸ் ஆகக்கூடிய இந்த உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ குளோபலைசேஷன்னால் பாசிட்டிவான எஃபெக்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவான எஃபெக்ட்ஸும் இருக்குது. இதெல்லாம் நம்ம மெயின்ஸில் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எடுத்து யூபிஎஸ்சியோடைய 2019 க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பாருங்கள், அதில் குளோபலைசேஷன் பற்றி வருஷ வருஷம் தான் 2019-18 எல்லாத்துலேயுமே கேட்டிருப்பாங்க. என்ன மாதிரியான வேஸில் இதை அஃபெக்ட் பண்ணுது குளோபலைசேஷன் அப்படிங்கிறது, குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பவுண்ட்ரியே இல்லாமல் இந்த உலகம் ஒட்டுக்காக ஒருங்கிணைந்து செயல்படுறது, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க. லிபரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி நான் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா, அதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பேரியர்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கம்மி பண்ணுறாங்க.
இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, ஐயா நீ இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வாங்க, இந்த இடத்துல அப்ரூவல் வாங்க, இதுக்கு நீ இவ்வளோ வரி கட்டு, இந்த எலக்ட்ரிசிட்டி வாங்குறதுக்கு நீ பணம் கட்டு, லேபர் ரைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறியா, லேபருக்கு எல்லாத்துக்குமே நீ வந்து சரியான அந்த மினிமம் வேஜ் ப்ரொவைட் பண்ணுறியா, எல்லாத்தையும் எனக்கு நிரூபித்து காட்டு. ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். ஆனால் நான் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா நான் லிபரலைஸ் பண்ணும், அவசியமான விஷயங்களை மட்டும் கையில் வச்சுட்டு தேவையில்லாத விஷயங்கள் கட்டுப்பாடுகளை பேரியர்ஸை நான் கம்மி பண்ணும், அதான் லிபரலைசேஷன். அந்த என்ன சொல்லுவாங்கன்னா 1991க்கு முன்னாடி லைசன்ஸ் ராஜ்ன்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ராஜ் அப்படிங்கிறவங்கள தாண்டி அடுத்து லைசன்ஸ் ராஜ். லைசன்ஸ் ராஜ்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் அந்த ஒரு டைம் பீரியடில் லைசன்ஸ் வாங்கணும், அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரியர். நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் அது உருவாக்க கிடையாது, எல்லாருமே வந்து ஐயோ இவ்வளோ சிக்கல் இருக்கா, இதில் நான் போய் எங்கடா வாங்கி எப்படா நான் தொழில் தொடங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துடும். ஸோ அப்போ அந்த லைசன்ஸ் ராஜ்லேருந்து லிபரலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரோம். ஸோ இதெல்லாம் 1991க்கு அப்புறம் நடக்குது. 1991க்கு அப்புறம் நம்மளோட ஐடி செக்டார் அப்படிங்கிறது பெரிய அளவில் பூம் ஆனிச்சு. ஆனால் நம்மளோட அக்ரிகல்ச்சர் செக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, 46% ஆஃப் தி லேபர் ஃபோர்ஸ் ரிமைன்ஸ் இன் தி அக்ரிகல்ச்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 46% மக்கள் இன்னமும் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஹெக்டருக்கு வந்து, நான் சும்மா சொல்கிறேங்க, ஹெக்டரில் வந்து ஒரு நிலக்கடலை விளைவிக்கிறீங்க, கிரவுண்ட் நட்டு, அது கூட யூபிஎஸ்சி இந்த தடவை கேட்டோம், பீநட் வந்து ஃபேமிலியில் வருமா கிரவுண்ட் நட் அப்படிங்கிறது, அதனால தான் அது பேர் பீநட் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் யூபிஎஸ்சி கேட்டாச்சு. ரொம்ப பாருங்க, சிம்பிளாக கேட்குறாங்க கேள்விகள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி நாம் வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ அதிகமாக படிக்கணுமோ அப்போ தான் நம்ம இன்டெலிஜென்ட்டாக மாறுவோம், நிறையா நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து குழப்பவாதியாக மாறிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கேள்வியில் வந்து ரெண்டு இடத்துல வந்து நிற்பீங்க, சரி ஒன்று தப்பு ஒன்று, இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஆக்சிலேட் ஆகுவீங்க. நிறைய படிக்கிறது அப்படிங்கிறது இங்கே போட்டி கிடையாது, இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நாம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் நம்ம கற்றுக்கணும், அதை தான் லேர்ன் பண்ணணும், அதை தான் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த அந்த இடத்துல ஆன்சர் பேப்பரில் நம்ம அப்ளை பண்ணணும், அதாவது கொஸ்டின் பேப்பரில் அப்ளை பண்ணி ஆன்சரில் அதை நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஹெக்டேர் லேண்டில் நான் வந்து 10 பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு வந்து 10 கிலோ கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து வீட்டில் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, 12 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த 2 பேர் எக்ஸ்ட்ரா அவங்கள நான் ஆட் பண்ணிக்கிறேன், வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க வாங்க அப்படிங்கிறேன். இதனால் ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு 12 கிலோவாக மாறப்போகிறது கிடையாது, கிரவுண்ட் நெட் எனக்கு அவுட்கம் வராது, எனக்கு என்னவாக இருக்கும் அதே 10 kg தான். அந்த லேண்ட்லேருந்து அவ்வளோதான் என்னால் எடுக்க முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும் ஒரு ஹெக்டேரில். ஸோ இந்த 2 பேர் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அவங்கள டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அவங்கள ஆட் பண்ணுறதுனால எனக்கு ப்ரொடக்டிவிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்பட போகிறது கிடையாது, ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுல இது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒழிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், போதுமான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாமல் அங்கே ஒர்க் பண்ணுறது. பட் ஸ்டில் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் 18% ஆஃப் அவர் ஜிடிபி அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விமன் லேபர் ஃபோர்ஸ், ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது இந்தியாவில் வெறும் 37% தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வியட்நாம் எடுத்துக்கலாம், சைனா எடுத்துக்கலாம், ஜப்பான் எடுத்துக்கலாம், இங்கெல்லாம் விமனுடைய பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது 60-70%. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இங்கே இந்தியாவில் வந்து ஒரு பெண்ணுக்கு தடையாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆண் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பெண் தான். ஒரு பெண் தான் வந்து ஒரு இன்னொரு பெண்ணுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து 37%. மற்ற கண்ட்ரிஸோடு கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் வந்து 60-70%. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், நான் வந்து உள்ளே கொண்டு வரணும் லேபர் ஃபோர்ஸை, நான் உள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய வருமானத்தெல்லாம் நான் சேர்த்துனேன் அப்படின்னா தான் என்னால் அந்த 30 trillion எக்கனாமியை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாமே வந்து இந்த லோ ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இந்த லோ ஸ்கில்டு மேனுஃபேக்சரிங்கை இது பண்ணுறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா, தம்பி நீ இவரோட மகனா, ஏன் தம்பி இங்கே வேலை செய்கிற அப்படின்வாங்க, தம்பி நம்ம ஜாதி இந்த வேலை செய்யலாமா அப்படின்வானுங்க.
சமூக வளர்ச்சி இல்லாத மனிதர்கள். எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்தோன்னே அப்ரிஷியேட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வராது. பாவம் அவங்களுடைய வளர்ப்பு அப்படி, சூழ்நிலை எப்படி, அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க அந்த ஒரு காலகட்டத்தில். குறையும் சொல்ல முடியல, திட்டவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பட் அப்ரிஷியேட் பண்ணால் அடுத்து வர தலைமுறையாவது அதை கற்றுக்கணும். யாராவது ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஒருத்தனை பார்க்குறோம் அப்படின்னா நல்லா இருக்கேன்னு கேட்டு அதோட நவுந்துடணும். என்னடா இழைச்சிட்ட, என்னடா பார்க்கவே அசிங்கமாக இருக்க, என்னடா இப்படி ஆகிட்ட அப்படிங்கிறது வந்து டிமோட்டிவேஷன் தான். ஆத்தோடனே ஒருத்தனை வந்து நல்லா இருக்கியா அவ்வளோதான் முடிஞ்சு அதோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடணும். என்ன தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டோம் அப்படின்னா கூட அவங்கள ப்ரெஜுடியூஸ் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என்னமோ தொழில் பண்ணிட்டு போகிறான், மூணு வேளை வயிற்றுக்கு சோறு கிடைக்குதா போதும், அவ்வளோதான் வாழ்க்கை. பட் இங்கே இந்த ப்ரெஜுடியூஸ் அப்படிங்கிறது இருக்குது, அந்த வார்த்தை, அதாவது ஜட்ஜ்மெண்டலாக ஒருத்தங்க நான் பார்க்குறது, ஓ இந்த தொழில் பண்ணுறான் இவனை நான் இப்படி தான் ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. அந்த மனநிலையெல்லாம் தூக்கணும். இந்த லோ ஸ்கில்டு மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் ஜாப்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் தாய்வான், ஜப்பான், வியட்நாம், சவுத் கொரியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் தே ஆர் ஃபோக்கஸிங் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ அவனுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது, அதனால தான் அவங்களை ஏசியன் டைகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அப்படி இருக்கமா? இதெல்லாம் வந்து டீப் ரூட் ஆகிடுச்சு நம்மளுடைய கலாச்சாரத்தில். வந்து ஒருத்தனை வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் பழகிறதுலேருந்து, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது முதல் கொண்டு, ஒருத்தங்களை நம்ம வந்து கூட சேர்த்திக்கிறது முதல் கொண்டு, எல்லாத்துலேயுமே இந்த ஜாதி மதம் எல்லாமே உள்ளே பூந்துருச்சு. இன்றைக்கி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. யூபிஎஸ்சியுடைய மெயின்ஸ் கேள்வி எடுத்து பாருங்கள், 2019, 2020 இந்த கேள்விகளில் அர்பன் ஏரியாவில் எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ்ட் இது இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இருக்கா அப்படிங்கிறது இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்னும் வந்து எக்ஸ்போஸ் ஆகலை, வெளி உலகத்தை வந்து வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் சைடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டு இருக்குது, நல்லதுன்னு இருந்தால் கெட்டதுன்னு இருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் என்றைக்கு நம்மளுடைய, அதாவது அடுத்த வர தலைமுறைக்கிட்டையாவது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் தான், அதாவது நம்ம வந்து இந்த மாதிரியான எண்ணம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம், அது இருந்தால்தான் நம்மளால் வந்து வி கேன் க்ரோ, வி கேன் கேபிட்டலைஸ் அவர் லேபர், இதெல்லாம் காசாக மாற்ற முடியும். ஏன்னா இப்போ இந்தியா வந்து ஒரு லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரியில் இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பர் மிடில் இன்கம், அதுக்கப்புறம் இந்த மிடில் இன்கம் ட்ராப்லேருந்து தப்பிச்சு போகணும். நீங்கள் இந்த 1960s 1980s எடுத்தீங்க அப்படின்னா 101 நேஷன்ஸ் கண்ட்ரீஸ் தேர் இன் மிடில் இன்கம் ட்ராப். பட் அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க வெறும் 23 கண்ட்ரி தான். அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுன்னா நீங்கள் டெவலப்டு நேஷனாக மாறக்கூடியது. எல்லா நேஷன்ஸையும் பார்த்து வி ஷுட் லேர்ன் அபவுட் லாஜிஸ்டிக்ஸ், ஃபினான்சிங், இது எல்லாத்தையுமே வி ஷுட் லேர்ன். காமர்ஸ், ட்ரேட், எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங், ஸ்கில் டெவலப்பிங், ஐடி செக்டார், எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் 2047 விக்சித் பாரத் $30 trillion எக்கனாமியை அச்சீவ் பண்ண முடியும். வி ஹாவ் அ மவுத் வாட்டரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறாங்க. அந்தளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பட் தேர் இஸ் ஆல்சோ ஐ வாட்டரிங் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறத வி ஷுட் ஓவர் கம். நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணுறோமா? இப்போ யூபிஎஸ்சிக்கு அவசியமான ஸ்கில் அப்படிங்கிறதே நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமா? மொதல் சிலபஸ் பார்த்தோமா? சிலபஸ் வந்து ஒவ்வொன்றா டீகோட் பண்ணி அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோமா? எடுத்தோம் அப்படின்னா என்சிஆர்டி படிக்கவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வாங்கி அதில் இதெல்லாத்துலேயுமே வந்து இதெல்லாம் ஈஸி பண்ணித்தராங்க, ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருக்குது. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது மக்களே. ஸோ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்படின்னா தான் உண்டு. தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி தான் ஆகணும். தென்னை மரம் ஏற கீழே நின்றுட்டே தேங்காய் அவ்வளோன்னு காத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட இளமை காலம் வந்து சர்றுன்னு போயிடும். ஏன்னா இந்த யூபிஎஸ்சி பழப்பத்தோட இளமையை வந்து வேம்ஃபேர் மாதிரி உறிஞ்சு குடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. அது வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறுகள், யூபிஎஸ்சியை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நம்மளாக போய் காட்டியிருக்கோம் அந்த ட்ராக்லா கிட்டே இந்தா கடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம கொடுக்குறோம், அதுக்கான உழைப்பை நம்ம போடல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் யூபிஎஸ்சியவோ யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா தினம் வருஷா வருஷம் வந்துட்டு ஒரு 14,000-15,000 பேர் பிலிம்ஸை கிளியர் பண்ணுறாங்க, அடுத்து மெயின்ஸ்க்கு போகிறாங்க, இன்டர்வியூக்கு போகிறாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எல்லார் வாழ்க்கையிலும் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு. கவுண்டிங் த புவர் ஹேவிங் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கமிட்டிஸ் அப்படிங்கிறது கேட்குறத நிறுத்திட்டாங்க ஓரளவுக்கு. அதாவது
2022 வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி கேட்டிருந்தாங்க, ஹெச்என் சானியால் கமிட்டி வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, வேறு என்ன கம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் விஷயம் தெரிஞ்சிருந்தா. எனக்கு பேசிக்காக கமிட்டிஸ் அப்படிங்கிறப்ப வந்து ஏஆர்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ரெஸ்டட் கமிட்டிஸ் எனக்கு வந்து சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிஷன், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதெல்லாம் எப்படி இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்குவேன், ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, ப்ரீவியஸ் இயர் ஃபிலிம்ஸ் கொஷின்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. இதெல்லாம் அவன் கேட்டிருக்கான், திரும்பியும் கேட்குறான். கரண்ட் அஃபேர்ஸில் பிரசாந்த் பூஷன் பற்றி 2021 கேள்விகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனால 2022 கொஷினாக வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து 1 ரூபா ஃபைன் போட்டாங்க. என்ன கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததோ அதுதான் கேள்விகள் வரும். ஸோ நான் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கமிட்டி நான் பற்றி, ஏதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி பார்க்குறேன்னா துங்கான் கமிட்டி, கட்கில் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, எல்லாத்தையும் நான் பார்த்து இதெல்லாம் வந்து இது சம்மந்தப்பட்டமான கமிட்டிஸ் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி வந்து லக்டா வாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, அதுக்கப்புறம் வந்து ரங்கராஜன் கமிட்டி, இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பாவர்ட்டி லைன் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பற்றி கோஸ்வாமி கமிட்டி யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. பழசு இதெல்லாம் இதெல்லாம் கேட்டது வந்துட்டு பழசு. பாருங்கள், ஒரு கமிட்டி அப்படின்னு பேசும்போதே இத்தனை விஷயங்கள் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய எனக்கு தெரிஞ்சதை வச்சே நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னால் நீங்கள் யூபிஎஸ்சி சிஎஸ்சியோடு நிறுத்திக்கிறது கிடையாது, என்டிஏ சிடிஎஸ் சிஏபிஎஃப் எல்லாத்தையும் பார்க்கணும். யூபிஎஸ்சி என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு இபிஎஃப்ஓ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் இதெல்லாம் மொத்தமாக படித்தாலும் அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறது. நான் வெறும் நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு என்னாயா இது ஒன்றுமே வரல அப்படின்னு கூடாது. ஆனால் மேக்ஸிமம் இதுலேருந்தே நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கான்ஸ்டியூஷன் இஸ் லிமிட்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறத எத்தனை தரம் அவங்களும் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. ஒரு சிம்பிளான ஒரு கொஷின். ஸோ இங்கே நம்ம வருவோம், மூணு கமிட்டிஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு கமிட்டிஸும் எது சம்மந்தப்பட்டமானது, எனக்கு பாவர்ட்டி லைனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து டெண்டுல்கர் கமிட்டி சொல்கிறாங்க, ஹேஸ் டிஃபைன்ட் த புவர் ஆஸ் தி பர்சன்ஸ் பிலோ த பாவர்ட்டி லைன். இவங்களாம் சொல்கிறாங்க, அதாவது நான் ஒரு லைன் வரைகிறேன், இது கீழே இருக்கவங்க எல்லாருமே பாவர்ட்டியில் இருக்காங்கன்னு அர்த்தம். நான் எப்படி இந்த லைனை வரைகிறேன், பிஎல் இஸ் அ மானிட்ரி ஈக்குவலன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவுஸ் ஹோல்டு மந்த்லி பெர் கேபிட்டா கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ மாதத்திற்கு நான் செலவு செய்கிறேன் ஃபுட் அண்ட் நான் ஃபுட் ஐட்டம்க்கு, அதன் அடிப்படையில் நான் வந்து இந்த லைனை வரைகிறேன். அந்த லைனுக்கு கீழே வந்து, அதாவது அவன் செலவு பண்ணுற வீதம் அந்த லைனுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஈஸ் இன் பாவர்ட்டி, அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஐயா நீ பாவர்ட்டியை தாண்டிட்டேன். அதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், அர்பனில் 2100 கலோரி பர் கேபிட்டா அர்பன் ஏரியாஸில், ரூரலில் 2400 கலோரி பர் கேபிட்டா பர் டே ஃபார் ரூரல் ஏரியாஸ். இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமா தேவையில்லை, எனக்கு டேட்டா அப்படி தேவையில்லை. கமிட்டி எதை சார்ந்தது, டெண்டுல்கர் கமிட்டின்னு கேட்டால் எனக்கு தெரியணும் பாவர்ட்டி லைன் டிட்டர்மினேஷனுக்கு. லக்தவாலா கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவர்ட்டி லைன் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. லக்தவாலா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலோரி நாம்ஸ் பேசிஸில் பாவர்ட்டி லைன் வந்து சொல்கிறாரு. டெண்டுல்கர் கமிட்டி என்ன சொல்கிறாங்க, கலோரி நாம்ஸை எடுத்துக்க கிடையாது, டிட் நாட் ஆங்கர் த பாவர்ட்டி லைன் டு அ கலோரி நாம். ரங்கராஜன் கமிட்டி என்ன சொல்கிறாங்க, கிளாத்திங் ஹவுஸ் ரெண்ட் நொரிஷ்மெண்ட் அடிக்குவேட் நொரிஷ்மெண்ட் தேவையான ஊட்டச்சத்து எஜுகேஷன் பிஹேவியரலி டிட்டர்மினல் லெவல்ஸ் ஆஃப் அதர் நான் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் மொத்தமாக சொல்கிறாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டிருக்காங்களா, பெருசாக இல்லை. இந்த கமிட்டி எதை சார்ந்தது, இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். நீங்கள் உட்காந்து டேட்டா எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கேள்வி பார்த்ததுனால சொல்கிறேன். எடுத்து பாருங்கள் டேட்டா இருக்கா, ஐயா இந்த மாதிரி 2019 10%, 2020 20%, 2021 40%. அவன் டேட்டா வச்சு கேட்குறது கூட அவங்களோட கேள்வி எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஜிடிபி ஹாஸ் பின் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட்லி டிக்ரீஸிங் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் கேள்வி வரும். பட் அவுட்ரைட்டாக ஒரு நம்பர் கொடுத்து இது சரியாக தப்பான்னு கேட்க மாட்டாங்க. இன்னும் ஒரு தடவை இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் பற்றி கேட்டிருப்பாங்க, அதுவும் வந்து நம்பர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் அது வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும்,
அவ்வளோ பெரிய லார்ஜ் நம்பர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வராது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன லாஜிக் தான். அதெல்லாம் அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா போதும். இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். ஸோ ஷிஃப்ட் இந்த யூஎஸ் டு ஆட்டோக்ராட்டிக் ட்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது நமக்கு அவ்வளோவா பெருசாக இல்லை. சரி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த டெமோக்ரன்ஸ் ரிப்பப்ளிக், இந்த அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நேஷன் இருக்கிறதுனால தான் உலகம் வந்து அமைதி இல்லாமல் இருக்குது. அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து இந்தியாவை சுற்றி நடக்கக்கூடிய அவ்வளோ டிஸ்டர்பன்ஸுக்கும் காரணம் இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட். பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், இங்கெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள், தொந்தரவுகள் மியான்மர் எல்லாத்துலையும் நடக்குது அப்படின்னா அது காரணம் அமெரிக்காவுடைய வேலை தான். ஏதாவது பாகிஸ்தான் டெரர் ஸ்பான்சரிங் ஸ்டேட் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியுது, ஆனால் அமெரிக்கா அதை பற்றி வாயை திறக்கிறானா? ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் அப்போசிஷன் பார்ட்டியை நாடாளுமன்றத்துலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து வி ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங் த திங்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்போசிஷன் பார்ட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவன் துடிக்கிறான். இதே பிரச்சனை பாகிஸ்தானில் இம்ரான்கானை கைது பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அவன் என்ன ஆனாங்கிறதே தெரில, ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அமெரிக்கா விட கிடையாது. இதுதான் ஹிப்போக்ரசி. அவனுடைய தொழில் நிம்மதி இல்லாமல் இருக்கணும் ஊரே. இருந்தும் பாகிஸ்தான் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு F-16 ப்ரொவைட் பண்ணுறான் அமெரிக்கா. பாஸ் நம்ம வந்து இப்படியும் பண்ணுவோம் அப்படியும் பண்ணுவோமா அப்படிங்கிற கதை தான் அமெரிக்காவோட வேலை. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ்லி வி ஷுட் வாட்ச் அண்ட் லேர்ன். இவன் பண்ணுறது அமெரிக்கா பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய, அதாவது இம்ரான்கான் கைதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பானா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஏடா ஊரில் உலகத்தில் எல்லாத்துக்குமே பாடம் எடுக்கிறீங்க, உங்கள் ஊர்லேயே வந்து ஏதாவது துப்பாக்கி சூடு நடந்தால் அது வந்து லோன் வுல்ஃப் அட்டாக்கு, மென்டலி டிசேபிள் பீப்புள் வந்து இப்படி பட்டா அப்படின்ற மாதிரி பழி போடுவேன். மற்ற ஊரில் நடந்தது அப்படின்னா திஸ் இஸ் ஆக்ட் ஆஃப் டெரரிசம் அப்படின்வாங்க. ஏ ஷிஃப்ட் இன் தி யூஎஸ் டு ஆட்டோக்ராட்டிக் ட்ரெண்ட்ஸ். ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னா ரொம்ப ஒரு தனிப்பட்ட முறையில் முடிவுகளை வந்து வெளிப்படுத்துறது, அப்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லலாம் ஆட்டோக்ராட்டிக் அப்படிங்கிறது வந்து. இது வந்து ஒரு நியூ நார்மலாக மாறிட்டுருக்கு. 2020 வந்து ட்ரம்ப் தோத்த உடனே ட்ரம்ப் பண்ண ஒரு விஷயம் அந்த கேபிட்டல், இது நாங்கள் போய் பிரச்சனை பண்ணுறது எடுத்தோடனே ஈஸியாக பிடனுக்கு வந்து பதவியேற்பு கொடுக்கல. ஆனால் ட்ரம்ப் வந்து மேக்ஸிமம் நம்ம இன்டெலிஜென்ட்னே சொல்லலாம், ஏன்னா ட்ரம்ப் இருக்கும்போது மட்டும்தான் ரஷ்யா எதையுமே இன்வைட் பண்ணல. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்தப்போ வந்து ஜார்ஜியாவை இன்வைட் பண்ணியிருப்பான் ரஷ்யா, அதுக்கப்புறம் ஒபாமா இருந்தப்போ கிரீமியாவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க ரஷ்யா. ட்ரம்ப் இருந்தப்போ தான் எதுவுமே பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிடன் வந்த பிறகு இப்போ மொத்த உக்ரைனியை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து, அதாவது ரொம்ப ஆட்டோக்ராட்டிக்காக தான் யார் மூவிங் டுவர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தியோடர் ரூஸ்வெல்ட், உட்ரோ வில்சன், ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட், லிண்டன் ஜான்சன், ரிச்சர்ட் நிக்சன், இவங்களெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை மக்களே, இந்த அளவுக்கு இது வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் சுக்ரலோஸ் அ சுகர் சப்ஸ்டியூட் ஹெல்ப்ஸ் டயாபெடிக்ஸ். ஸோ டயபிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள்க்கும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கும் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். தொற்று நோய்க்கும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் இந்த ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், டயபிட்டிஸ், கேன்சர், இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவுறது கிடையாது. இந்த டயபிட்டிஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று டைப் 1, டைப் 2. டைப் 1 வந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் ஜெனட்டிக். உங்களுடைய உடலில் தேவையான இன்சுலின் சுரக்கிறது கிடையாது அப்படிங்கிறது டைப் 1. டைப் 2 என்னென்னா, நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், இதன் மூலியமாக உங்களோட வாழ்க்கைக்கு நம்மளே சூனியம் வச்சுக்கிறோம் அப்படின்னா அது டைப் 2 டயபிட்டிஸ். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் வந்து முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த டைப் 2 டயபிட்டிஸில் நீங்கள் என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் கடைக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுங்க ஜூஸ் குடிக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கும். நான் வந்து ஹைஜீனிக்காக இருக்கேன், அதாவது ஹெல்த்தியாக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் சர்க்கரையை தூக்கி தூவி விடுவாங்க. வாட்டர்மெலனே இனிப்பாக இருக்கும், அதில் சர்க்கரை போட்டு குடிக்கிறாங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம தினம் நம்ம உடலில் சர்க்கரையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கரை அப்படிங்கிறது என்ன பண்ணுது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை அக்காமடேட் பண்ணுது. அது சும்மாவே மல்டிப்புள் ஆகும், அதை இது அக்காமடேட் பண்ணும். வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகர், சால்ட், சால்ட்லாம் 5 கிராமுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் இந்தியாவில் ஆவரேஜாக 8 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் பர் டே வி ஆர் கன்சியூமிங். வெறும் 8 கிராம் அப்படிங்கிறது வந்து இந்த டேபிள் சால்ட் மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பானது
சுமோனோசோடியம் குளூட்டமேட் அஜினோமோட்டோவை பறக்க விடு அப்படிங்கிறது. ஆனால் கொஞ்சம் உப்பு தூக்கலாக ஃப்ரைட் ரைஸில் போட்டுவிட்டான் அப்படிங்கிறது. ஸோ மோனோசோடியம் குளூட்டமேட் வாஸ் ஆல்சோ யூபிஎஸ் க்வெஸ்சன். வீட்டுக்கு பின்னாடியே இடி அடிக்குது. உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா மக்களே? சேலத்தில் வந்து போட்டி புரட்ட எடுக்குது மழை. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒபேசிட்டி, நம்ம வயதுக்கேற்ற உடல் எடை அப்படிங்கிறது இருக்காது, அதிகமாக இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்ம இரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு அதிகம் பண்ணி நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மளுடைய உடலில் ஹீட் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் ஃபேட் உருவாகுது. அது எங்கே உருவாகுது, கரெக்டாக எங்கே வந்து ரத்தம் பாஸ் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல உருவாகி அடைப்பை ஏற்படுத்தி அகாலத்தை உருவாகிறது. அவ்வளோதான் மக்களே. ஸோ அதனால் இதுக்கு சப்ஸ்டியூட்டாக இப்போ சுக்ரலோஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் கொடுத்துருக்காங்க, அதை உருவாக்கியிருக்காங்க. இந்த வார்த்தையை கொடுத்து என்ன இது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி வந்துட்டு மியாவாக்கி, ஓல்பாச்சியா, நிறைய இந்த மாதிரியான டேர்ம்ஸ் கொடுத்து இது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எஸ் வேறே இருக்கு, ஏன் நினைவுக்கு இருக்கிறத கொண்டு வரலான்னு பார்க்குறேன். இதுதான் மேக்ஸிமம் தான் இந்த ரெண்டு வருஷத்தில் கேட்டது. அதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ்னால் இந்த லெவன்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ஜியாகிரஃபி பேசிஸில் லெவன்ட்டு, ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் நேஷன்ஸ். அவ்வளோதான், இன்றைக்கி வந்து எல்லாருமே காஃபி டீ அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்கு. காஃபி வந்து அதுவும் டபுள் ஸ்ட்ராங் காஃபியெல்லாம் குடிக்கிறாங்க. டபுள் காஃபி காலில் வெறும் வயிற்றில் காஃபி டீ அப்படிங்கிறது குடிக்கிறது எல்லாமே வந்து கெடுதல் தான். முக்கியமாக ஒயிட் சுகர் போட்டு குடிக்கிறது, அதை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பொழைச்சிக்கலாம் மக்களை. இது நான் சொல்லிட்டுருக்கேன், ஏன் ரெண்டு மணி கிளாஸ் பக்கம் நான் டெமோ தான் போட்டுக்கிட்டுருக்கேன், ஏன் யாரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. ஏதாவது வந்து பிரச்சனையாக சொல்லுங்கள், தீர்த்துக்கலாம். ரெண்டு மணிக்கு நானும் உள்ளே போட்டு ஓப்பனில் வச்சு தான் டெலகிராம் குரூப்பில் லிங்க் அனுப்பிகிட்ருக்கேன். அட்டன் பண்ணிங்கன்னா தான் தெரியும், அட்டன் பண்ணுங்கள் வாங்க. டெலகிராம் குரூப் ஃபாலோ பண்ணிங்கனாவே அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மக்களே, ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.